மது போதையில் மனைவியை நடுரொட்டில் தாக்கிய கணவன் சமாதானப்படுத்த முயன்ற போது போலீசாரை தாக்கிய முயன்றதால் பரபரப்பு நிலவி வருகிறது திருச்சி மாவட்டம் மணிகண்ட பகுதியைச் சேர்ந்தவர்தான் விக்னேஸ்வரன் இவர் பி எஸ் நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றி வருகிறார் இவருடைய மனைவி திருச்சி மத்திய பேருந்து அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் பணியாற்றி வருகிறார் இந்நிலையில் வழக்கம் போல் மனைவி அழித்துக் கொண்டு வந்தபோது விக்னேஸ்வரன் மத்திய பேருந்து பகுதியில் தனது மனைவியை கடுமையாக தாக்கியுள்ளார் இதை பார்த்த ஆட்டோ ஓட்டுநர்கள் மற்றும் பொதுமக்கள் அவர் தடுத்து நிறுத்தி உள்ளனர் ஆனால் பொதுமக்களையும் கடுமையாக திட்டியுள்ளார் அப்போது அங்கு பாதுகாப்பு பணியில் இருந்த போலீசார் விக்னேஸ்வரனை சமாதானப்படுத்தி என்ன நடந்தது என்று கேட்டுள்ளார் இருப்பினும் போலீசாரிடம் தொடர்ந்து வாக்குவாதத்தில் ஈடுபட்ட விக்னேஸ்வரன் ஒரு கட்டத்தில் அவர்களை தாக்க முயன்றுள்ளார் காவல்துறையினர் தொடர்ந்து அவரிடம் விசாரித்த போது அவர் உச்சக்கட்ட மது போதையில் இருந்தது தெரிய வந்தது பின்னர் மதுபோதையில் வாகனம் ஓட்டியதாக வழக்கு பதிவு செய்யப்படும் என எச்சரித்ததால் கோபமடைந்த விக்னேஸ்வரன் காவல்துறையினரை தாக்க முயன்றுள்ளார் இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது உடனடியாக கூடுதலாக காவல்துறையினர் வரவழைக்கப்பட்டு அவரை கண்டோன்மென்ட் காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர் இதனைத் தொடர்ந்து அவருடைய மனைவி மற்றும் மைத்துனர் அவர்களை வரவழைத்து விசாரணை நடத்திய பின் அவர் மீது வழக்கு பதிவு செய்து வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர் மது போதையில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்தது மட்டுமில்லாமல் நடுரோட்டில் மனைவியை தாக்கியதும் சமாதானம் செய்ய வந்த காவல்துறையினரை ஆபாச வார்த்தைகளால் திட்டி தாக்கும் என்றதும் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அது ரொம்ப கட்டுக்கோப்பாக கட்டுப்பாடாக நடத்துகிறாங்க இப்போ கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் குஜராத் தேர்தலில் அதிக மெஜாரிட்டியில் வந்துருக்கிறாங்க அப்போ அப்படி உள்ள ஒரு கட்சியில் யாரும் அதில் இருக்கக்கூடியவங்க பதவிகளுக்காகவும் மற்ற காரணங்களுக்காகவும் யாராவது ஒருத்தர் மேலே ஒருத்தர் அது குற்றச்சாட்டு சொல்கிறதும் அது வெளியில் வர்றதும் அது பேசுகிறதும் அது நடைமுறையில் இருக்கும் இந்த கட்சின்னு இல்லை திமுகவில் இருக்கிறவங்க ஆர்எஸ் பாரதி அவர்கள் பேசுகிறாரு அவர் பல விஷயங்களை சொல்லியிருக்காங்க நாங்கள்லாம் காலமாக கட்சியில் இருக்கோம் எங்களுக்கு வந்து பெரிய பொறுப்பே கொடுக்கல இப்போ வந்து அவங்களுக்கெல்லாம் பெரிய பொறுப்பு கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாரு அது மாதிரி இது வந்து ஒரு ஒரு கட்சிகள்லேயும் இருக்கக்கூடியதான் பல கட்சிகளில் இருக்கக்கூடியது அதனால் இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம வெளியில் எடுத்தோம் அதனுடைய தலைமை சரியாக இருக்குது தமிழ்நாட்டு தலைமையும் சரியாக இருக்குது அண்ணாமலை அவர்களும் சரியாக இருக்கார் அவரும் செயல்படுறாரு சரியாக செயல்படுறாரு இளைஞராக இருக்கார் படித்தவராக இருக்கார் வேகமாக செயல்படுறாரு அதனால் அந்த நிலையில் வந்து பார்க்கும்போது அந்த கட்சியினுடைய கட்டுக்கோப்பு சரியாக தான் இருக்குது அங்கொன்றும் இங்கொன்றுமாக பிரச்சனைகள் இருக்கான் அது அவங்களுக்குள்ளே பேசுவாங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க அதுக்குடைய முடிவு எடுப்பாங்க சரி இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி மற்ற கட்சிகள்லேயும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது ஆனால் அது கட்சிக்குள்ளேயே முடிச்சிடுது அவங்களே பேசி முடிச்சிடுறாங்க பட் இது வந்து ஒரு பொது தளத்துக்கு வெளியே வருது அப்படின்னும் போது மக்கள் இது எந்த அளவுக்கு பாதிக்கும் அப்படின்ட்டு ஒரு விஷயம் இருக்குல்ல தமிழகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு ஒரு விஷயம் இருக்குல்ல ஏன்னா ஒரு கான்வர்சேஷன் மாதிரி அவங்களுக்குள்ளே இதை முடிச்சிக்காம ஒரு சரி ஓகே இது அதையும் தாண்டி கடந்து போயிடுச்சுன்னா ஸ்டேஷனுக்கோ இல்லை கோர்ட்டுக்கோ போய் முடிக்கணும் அதையும் தாண்டி ஒரு ஆடியோ வெளியிடுறாங்க வீடியோ வெளியிடுறாங்க இந்த மாதிரி லீக்டு ஆடியோ ஆபாச வீடியோக்கள் இது இதெல்லாம் வரும்போது ஒரு அச்சம் ஏற்படும்ல எல்லாத்துக்கும் இதில் அச்சம் ஏற்படுறது ஒன்றுமே இல்லை இது வந்து அவங்களுடைய அறியாமை அந்த கட்சியில் வந்திருக்கிறவங்க அவங்களுடைய அறியாமையை வெளிப்படுத்துகிறாங்கன்னு தான் அர்த்தம் ஏன்னு கேட்டால் கட்சி தலைமை மீதோ மற்றவங்க மீதோ அவங்க சொல்லலை ஒருத்தருக்கு ஒருத்தர் அவங்க சொல்லி கட்சி தலைவர் மீதோ கட்சி தலைமை மீதோ எந்த குற்றச்சாட்டு இருக்காதுல அதை வெளிப்படுத்துகிறாங்களா இல்லை கட்சியில் இருக்கிறவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் அதாவது வேறு ஒரு பதவியில் இருக்கவங்க இன்னொரு பதவியில் இருக்கவங்கள பேசுகிறாங்க அது வந்து லீக் ஆகுது அதை வந்து அவங்க வெளியிட்டுருக்குறாங்க அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்களே தவிர இது வந்து என்ன சொல்கிறது அப்படின்னு சொன்னாக்க சும்மா காற்றுல வந்து மரத்தினுடைய அந்த காஞ்ச இலைகள் சலசலன்னு உதர்ற மாதிரி இது காற்று அடிக்கும்போது வேகமாக காற்று அடிக்கும்போது மரத்தில் காஞ்ச இலைகள் இருக்கும்ல அதெல்லாம் வந்து கீழே விழுகும் அப்போது ஒரு சத்தம் கேட்கும் உங்களுக்கு சில சிலர்ந்து ஒரு சத்தம் கேட்கும் அந்த மாதிரி இது வந்து பெரிய மரங்கள் எல்லாம் வளர்ந்து இருக்கக்கூடிய இதில் இந்த மாதிரி காஞ்ச இலைகள் எல்லாம் காற்றுல உதிர்றது சகஜந்தம்மா அதை நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இதையெல்லாம் வந்து பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க மக்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்ல கட்சி தலைமை மேல குற்ற ஏதாவது குற்றச்சாட்டை சொல்றாங்களான்னு கேட்டீங்க அஹ் அறியாமையில பண்றாங்கன்னு சொல்றீங்க இப்படி அறியாமையில ஒரு பாலியல் ரீதியான ஒரு விஷயத்தை வெளியிடுறது அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய தப்புங்கிறது உங்களுக்கு தெரியும் ஸோ அதை வெளியிடுறாங்க அறியாமையில இருக்காங்க அப்படின்னாலும் கூட அவங்க அதை பண்ணுறது தப்பு தானே அந்த மாதிரி ஒருத்தர் வந்து ஏன் கட்சியில் வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல இப்போ அதுவே ஒரு குற்றச்சாட்டு மறுத்தேன் அண்ணாமலை மேலே அதாவது ஒரு விஷயம் தெரியுங்க அது அந்த கட்சி நிர்வாகத்துக்கு உட்பட்டது அவருக்கு நம்ம பேசுகிறத விட அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் இப்போ நீங்கள் கேட்குற கேள்வியை விட அவருக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும் எது சரி எது சரியில்லைங்கிறத அவர் உணர்ந்திருப்பாரு அதுக்கு தகுந்த மாதிரி அவரும் முடிவெடுத்திருப்பார் அதனுடைய தலைமையில் தமிழ் மாநில முஸ்லீம் லீக்னுடைய தலைவர் இருந்தாருன்னா நீங்க கேட்குற கேள்விக்கு அவர் பதில் சொல்ல முடியும் நான் இல்லை அவர் இந்த கேள்வி வந்து அண்ணாமலை கிட்ட தான் கேட்கணும் அவர் தான் பதில் சொல்லணும் இதுக்கு நான் சொல்ல முடியாது இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா பாஜக நிலை தமிழகத்துல இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அதிக எம்பி சீட்களை பாஜக பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கண்டிப்பா அதனுடைய வளர்ச்சி வந்து நல்லா இருக்குமா அதாவது எல்லாருமே எதிர்க்கட்சியாக இருக்கக்கூடிய இன்றைக்கி ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அமைச்சர் மாண்புமிகு துரைமுருகன் அவர்களே சொல்கிறாரு ராட்சச வளர்ச்சியாக இருக்குது பிஜேபியினுடைய வளர்ச்சின்ட்டு அதிக அளவில் வேகமாக வளர்ந்துட்டு வந்துட்ருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாயால் அவர் சொல்கிறாரு அப்போ அதிலிருந்து என்ன அர்த்தம் பிஜேபி வந்து வேகமாக வளர்ந்தது அர்த்தம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் அதிக எண்ணிக்கையில் பாராளுமன்ற தொகுதிகளை பெறுங்கிறது தான் என்னுடைய கணிப்பாக இருக்குது அவங்க யார் கூட கூட்டணி வருவாங்க எப்படி வருவாங்கங்கிறது அவங்களுடைய நாட்டம் அதே மாதிரி அதிமுக அவங்கள கூட்டணியில் எத்தனை சீட்டு கொடுப்பாங்க என்னங்கிறது அவங்களுடைய நிலை பட் என்னையை பொறுத்த வரைக்கும் பிஜேபி வந்து வளர்ந்துருக்கிறது அப்படிங்கிறதில் மாற்றுக்கிறது இல்லை அது நான் மாத்திரம் சொல்லலை இன்றைக்கு ஆளுங்கட்சியாக இருக்கக்கூடிய திமுகவுனுடைய முக்கிய பொறுப்பில் இருக்க சீனியர் லீடரு அண்ணன் துரைமுருகன் அவர்கள் இதை சொல்கிறாங்க ராட்சச வேகத்தில் அது வளருதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஸோ அப்படிங்கன்னா அதில் ஒரு உண்மை இருக்குன்னு தானே அர்த்தம் அப்போ பிஜேபி வளர்ந்துட்டு இருக்குன்னு தானே அர்த்தம் வளர்ச்சி ஒரு பக்கம் வேற சார் வளர்ந்து வந்து வளர்ந்துட்டு தான் இருக்காங்க முன்ன இருந்ததை விட இப்ப ஓரளவுக்கு ஒரு வளர்ச்சி தெரியுது பிஜேபின்ற ஒரு கட்சி இருக்கிறது பாசிட்டிவாவோ நெகட்டிவாவோ அதை பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க நிறைய பேர் ஆனா ஒரு பக்கம் வளர்ந்துட்டே இருந்தாலும் இன்னொரு பக்கம் இந்த மாதிரி சர்ச்சைகள் இருக்கும்போது ஓகே இந்த கட்சிக்கு நம்ம ஓட்டு போடணுமா அப்படின்ட்டு மக்கள் யோசிப்பாங்கல்ல கண்டிப்பாக இந்த மாதிரி சர்ச்சைகள் வளரும் கண்டிப்பாக ஏற்படும் ஏன்னா ஒரு அப என்ன சொல்கிறது அபரிமிதமான வளர்ச்சி ஏற்படும் போது இந்த மாதிரி சிறு சிறு பிரச்சனைகள் சலசலப்புகள்லாம் இருக்கும் நான் அவங்களுக்கு சொன்னேன் பெரிய மரங்களில் காஞ்ச இலைகள் காற்றுல உதிரத்தான் செய்யும் அப்போ ஒரு சலசலன்ற ஒரு சத்தம் வரத்தான் செய்யும் அது வந்து இயற்கையினுடைய நியதி அதை நம்ம யாரும் ஒன்றும் செய்ய முடியாது அந்த மாதிரி தான் இதுவும் வளர்கிற கட்சி பெருசாக வளர்ந்துக்கிட்டு வருது அப்படிங்கும்போது அதில் இருக்கிற நிர்வாகிகள் மத்தியில் சில சில சலசலப்புகள் இருக்கும் அதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக உதுந்து போயிடும் காற்று அதிகமாக அடிக்கையில் வளர 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 என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் மரம் வந்து பெருசாக வளரலை வரல இல்லை காஞ்ச இலைகள் தன்னால் உதுந்துரும் அது வந்து பெரிய அளவில் வந்து அந்த இயக்கத்தை பாதிக்குமான பாதிக்காது அதே மாதிரி மக்களை அது வந்து பெருசாக பாதிக்குமான பாதிக்காது மக்கள் அந்த அளவுக்கு சிந்தனை இல்லாதவர்கள் அதுவும் இன்றைய இளைஞர்கள் சமூக வலைதளங்களில் இன்றைய இளைஞர்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெரிய அளவில் அவங்கவுங்களுடைய எண்ணங்களையும் வெளியிடுறாங்க உடனே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறாங்க எது என்ன எது சரிங்கிறத பெரும்பாலும் இளைஞர்கள் ஒரு முப்பத்தாறு வயசு கீழே இருக்கவங்க அதிகமாகவே இதையெல்லாம் புரிஞ்சுக்கிறாங்க அவங்களெலாம் வந்து என்னுடைய வேண்டுகோள் என்னென்னா அந்த இளைஞர்கள்லாம் அதிக அளவில் அரசியலில் பங்கேற்க வேண்டும் இந்த இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது நீங்கள் சொன்ன மாதிரி ஆபாசமான வீடியோ வெளியிடுறாங்க தவறான வார்த்தைகளில் வீடியோ வெளியிடுறாங்க அப்படிங்கிறதையெல்லாம் தாண்டி அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் நம்ம வந்து அரசியலில் பங்கேற்று நம்மளுடைய நாட்டுடைய வளர்ச்சிக்கும் நம்மளுடைய பொருளாதார முன்னேற்றத்திற்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் தமிழகத்தினுடைய கவர்னர் வந்து எல்லாரையும் கூப்பிட்டு கல்வியாளர்கள்லாம் மாணவர்களையெல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு உங்களுடைய பங்களிப்பெல்லாம் வேணும்னு சொல்கிறாரு அப்போ இப்படிப்பட்ட கவர்னர் நீங்கள் இதுக்கு முன்னால் இருந்த கவர்னர்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வேலைகளை மாத்திரம் அந்த ஆளுநர்கள் பண்ணிட்டு போயிடுவாங்க அவங்க அழைக்கிற அந்த என்ன விழாவோ அந்த விழாவில் கலந்துட்டு பேசிகிட்டு போயிடுவாங்க இப்போ இருக்கக்கூடிய ஆளுநர் வந்து மக்கள் முன்னேற்றத்தில் அதிகமாக பங்கு பெறாரு அதிகமாக கேட்குறாரு மாணவர்களை எல்லாம் கூப்பிட்டு பேசுகிறாரு தொழிலதிபர்களெல்லாம் நீங்கள் பெரிய அளவில் முன்னேற்றத்துக்கான இந்தியாவுடைய முன்னேற்றத்திற்கான முதலீடுகளை கொண்டு வரணுங்கிறதெல்லாம் பேசுகிறாரு